இதில் வந்து லிக்விட் சப்பாத்தின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது வந்து லிக்விட் சப்பாத்தி கிடையாது, இது வந்து கோதுமை மாவு தோசை தான். நம்மளோட அம்மா பாட்டி எல்லாம் செஞ்சு கொடுத்த தோசை தான். நிறைய பேர் வந்து இது வந்து சப்பாத்தி சப்பாத்தின்னு சொல்கிறாங்க, பட் எனக்கு தெரிஞ்சு சப்பாத்தினா இந்த மாதிரி இருக்காது. இது வந்து ஒரு தோசை தான். கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம், இருங்க, இது வெயிட் பண்ணி பார்த்துக்கலாம். நான் வந்து குழந்தைங்களுக்காக செய்கிறதுனால இதில் வந்து நான் நெய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு விருப்பப்பட்டால் நெய் சேர்த்துக்குங்க, இல்லைன்னா நீங்கள் வந்து எண்ணெய் கூட ஊற்றிக்கலாம், ரீஃபண்ட் ஆயில் ஏதாவது ஊற்றிக்கலாம். கொஞ்சம் வேக விடுவோம். எப்பவுமே நம்ம எந்த தோசை ஊற்றினாலும் உடனே திருப்பக்கூடாது, ஏன்னா இந்த சைட்லலாம் பார்த்தீங்கன்னா அதுவாக லேசாக எலும்பி வரும். எலும்பி வந்ததுக்கு அப்புறமா நம்ம திருப்பினா தோசை வந்து உடையாம இருக்கும். இப்போ வந்து ட்ரெண்டிங் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸில் பார்த்தீங்கன்னா லிக்விட் சப்பாத்தின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மாவு கரைச்சிட்டு நான்ஸ்டிக் பேனில் ஊற்றுறாங்க. ஸோ அது பார்க்க எடுக்க பார்த்தீங்கன்னா சப்பாத்தி மாதிரி தான் இருக்கும், பட் அது சப்பாத்தி கிடையாது, இந்த மாதிரி ஒரு தோசை தான், கோதுமை தோசை தான். நான் வந்து வெல்லமும் கோதுமை மாவும் போட்டு இந்த தோசை செஞ்சுருக்கேன். இது பாருங்க, பார்க்குறதுக்கு சப்பாத்தி மாதிரி தான் இருக்கும், பட் இந்த சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தோசை மாதிரி தெரியும். நீங்கள் அந்த பக்கம் திருப்பி போட்டு பார்க்கும்போது பார்க்க சப்பாத்தி மாதிரி இருக்கும். நிறைய பேர் வந்து இதை தோசை சப்பாத்தின்னு சொல்கிறாங்க, பட் இது வந்து கோதுமை தோசை தான். பாருங்க இந்த பக்கம் பார்க்கும்போது.